நம சிவாய வாழ்கே, நாதன் தாழ்வாழ்கே, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கே, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்கே, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கே, அரஹர நம பார்வதீபதையே, அரஹர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கிலும் வாழும் ஸ்வஸ்திக் தொலைக்காட்சியுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டினுடைய வாழ்த்தினையும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியானது பொங்கி 16 பேரும் தந்தி சுகானந்த வாழ்வை அருள வேண்டும் என்று இந்த அபிராமி அமுதீஸ்வருடைய மலரடிகளை வணங்கி இன்றைய தினத்திலே 16வது பாசுரம் ஒரு பொது நிலையாக இருக்கக்கூடிய பொது பயனை வலியுறுத்தும் பாடல் என்பதனை நாம் நன்றாக நினைவு செய்து கொள்ள வேண்டும். அன்பிற்கும் பாசத்திற்கும் இணையாக இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கும் பொருளாகவே இறைவனும் இறைவியாக சென்ற பாடலிலே பார்த்து மகிழ்ந்தார்கள். இந்த பாடலிலே மிக மிக அழகுரை சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு ஈண்டு எடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாமழை மானின்று வழகம் வழங்கி வருதலால் தான் அவிழ்தம் என்று உடற்பாற்று என்று வள்ளுவ பெருந்தகை கடவுள் வாழ்த்திற்கு அடுத்ததாக மிக மிக வாழ்க்கைக்கு இன்றுமையாததும் நீரின்றி அமையாத உலகு என்பதற்கேற்ப நீரினை மையப்படுத்தி வான் சிறப்பு என்ற ஒரு அதிகாரத்தை அமைத்திருக்கிறார். ஆகவே எப்படி திருப்பாவையிலே ஆழிமழை கண்ணா என்ற பாடலுக்கு இணையாக இந்த பாடலானது முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையாள் எண்ண திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலைகுலவி நந்தம்மை ஆளுடையான் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் சுரக்கும் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன மொழியாய் மழையேலோர் எம்பாவாய் என்று ஒரு அருமையான பாடல். நாம் கடல் நீர் ஆவியாகி மீண்டும் மழை பொழிகிறது என்கின்ற அறிவியல் நுட்பத்தினை இலக்கிய பாடல்களெல்லாம் நமக்கு தெளிவில் எடுத்து காட்டுகின்ற ஒரு காட்சியினை நாம் காணுகின்றோம். இந்த பாடலினை ஒரு மையமாக உயிர்ப்பான ஒரு தொடரை காண வேண்டும் என்று சொன்னால் முன்னி அவள் சுரக்கும் இன்னருளே அவரவர்களுக்கென்று ஒரு தனித்தனியாக ஒரு கூட்டத்தை வைத்துக் கொள்வார்கள். இந்த சக்தி வழிபாட்டிலே இருக்கக்கூடிய கூட்டத்தினரெல்லாம் சொல்கிறார்கள், எங்கள் அன்னை பராசக்தி இருக்கிறாளே எங்களுக்கெல்லாம் பெருங்கருணை புரிந்து எங்களை அருளாட்சி செய்வாள் என்று முன்னி அவள் நம் சுரக்கும் இன் அருள் என்று சொல்கிறார். நாம் பல வகை புராண கதைகள் எல்லாம் கேட்டு பகிர்ந்திருப்போம். அருமையான குமரகுருடைய திருப்பாடலை கேட்பதற்காக மீனாட்சி அம்பிகை எதிரிலே அமர்ந்து அந்த துடுக்கும் கடவு பழம்பாடல் தொடையின் பயனை துறைமழுத்த துறை தீந்தவழியின் ஒழுகு நெறும் சுவையை அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் துழும்பர் உளக்கோயிற் கேற்றும் விளக்கே என்கின்ற ஒருவன் பாட்டை பாடுகிற பொழுது அந்த பாடலுக்காக மனம் இறங்கி தன் கழுத்திலே அணிந்திருந்த முத்துமாரியை பரிசாக அளித்து இறங்கி வந்து அருள் செய்த ஒரு காட்சியினை நாம் கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். அது மட்டுமா, திதியை மாற்றி சொன்ன பொழுதும் கூட சொன்ன திதியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அம்பிகை தன்னுடைய தாடங்கற்றை கழற்றி வானிலை வீசி எறிந்து முழு பௌர்ணமியை உண்டாக்கி அபிராமி பட்டரை காற்று மகிழ்வித்தாலே அந்த திருக்காட்சியை நாம் நினைவுபடுத்துகிற மாதிரி அவள் முன்னிருக்கும் இன்னருளே என்ன பொழிவாய் மழையேலோர் எம்பாவாய் என்று இந்த பாடலானது முடிகிறது. நந்தம்மை ஆளுடையாள், பார்வதி பரமேஸ்வரர்கள் நம்மை பரிபூர்ணமாக அருளாட்சி செய்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை பாடலை இது மழைப்பாட்டாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே உமையம்மை என்பது நம் இமையிலே இருக்கக்கூடிய அம்மையாக கொண்டு அவள் கண்ணாக இருந்து காட்சி செய்வாள் என்பதனை நாம் நம்பிக்கையோடு வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே அருள் அன்னை அன்போடு நம்மை காத்து ரட்சிப்பாள் மழையாக என்பதனை சொல்லுகின்ற இப்பாடலை நாம் பாடி பரவினால் உலகெங்கும் மழை பொழிந்து தேசமானது நலமுடன் திகழும் என்பது உண்மை உண்மையே ஆகும்.